லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னது அடிச்சாங்களா? யாரோ அவன் யாரு மட்டும் சொல்லு, அவனை நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். விக்ரம், விக்ரம் உனக்குதான் அவங்களை அடையாளம் தெரியும். அழாதடா விக்ரம், விக்ரம் நீ அழுத என்னால் தாங்க முடியுமாடா? ப்ளீஸ்டா அழாதடா. நீ விக்ரம், மம்மி வர உன்னை காணும் ரொம்ப தேடிட்டு இருக்காங்க, வா நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்ள ரொம்ப பயந்து போயிருப்பான் போல இருக்கடா. என்ன அங்கிள், என் கிட்ட இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க அங்கிள், அது எனக்கு வேணும் வேணும். போட்டோவா? என்ன போட்டோடா? அச்சச்சோ, அது மம்மி டாடி கல்யாண போட்டோன்னு தெரிஞ்சா நமக்கு எல்லாம் உண்மையும் தெரியும்னு டாடிக்கு தெரிஞ்சிருமே, அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. வேணாம், சொல்ல வேணாம், சொல்ல வேணாம். என்ன போட்டோ விக்ரம் சொல்லு. அது ஸ்கூல் போட்டோ. அட ஸ்கூல் போட்டோ தானே, விடு அது ஸ்கூல்ல இருக்கும், நம்ம இன்னொரு காப்பி வாங்கிக்கலாம் என்ன? ஓகே அங்கிள். மாப்ள வீட்டுல எல்லாரும் விக்ரம காணோம் பயந்து போயிருப்பாங்க, வா போலாம். சரி மாம் போலாம், வா வா. மித்ரா கவலைப்படாதம்மா, கார்த்திக் தான் விக்ரம தேடி போயிருக்கால, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த குட்டி சாத்தான் வேற எங்க போய் தொலைஞ்சதோ தெரியல. ஆஹா, இவ வேற முறைக்கிறாளே. அந்த தடி பசங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. அதோ கார்த்திக் வந்துட்டான். கார்த்தி என்னப்பா, விக்ரம பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லம்மா. மித்ரா சாரி, மித்ரா விக்ரம் எங்க தேடியும் கிடைக்கல. எனக்கு என்னவோ அவனை பழைய மாதிரி யாரோ ஆள் வச்சு கடத்திருப்பாங்களோன்னு தோணுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மித்ரா, அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். நான் போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன மித்ரா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இல்ல சார், யாரோ விக்ரம கோவிலுக்கு பின்னாடி பார்த்ததா வினய் கிட்ட சொல்லிருக்காங்க. வினய் விக்ரம கூட்டிட்டு வர போயிருக்காரு, விக்ரமோட தான் வருவாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் ஏறாச்சுப்பா. விக்ரம் அங்க நடந்த எதுவும் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது, ஓகே? சொன்னது ஞாபகம் இருக்கா? இருக்காங்க. மாப்ள அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான், உள்ள எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வா போலாம். வா மம்மி. விக்ரம் எங்க விக்ரம் போன? விக்ரம் நீ எங்கடா போன? மம்மி உன்னை காணாம எவ்வளவு தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? நீ எங்கடா போன? நீங்க ஏதோ திட்டிருப்பீங்க போல. அதான் விக்ரம் கொச்சுக்கிட்டு போய் தெப்பகுளத்துக்கிட்ட உட்காந்துருந்தான், நான் தான் அவனை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன மித்ரா, குழந்தை இவ்வளவு கோச்சுக்கிற அளவுக்கா திட்டுவீங்க? பாவம் விக்ரம், சின்ன பையன் தானே. சாரி விக்ரம், இனிமே அம்மா உன்னை திட்ட மாட்டேன், சரியா? பரவாயில்ல மம்மி, நான் நல்லா படிக்கணும் தானே, நீ என்ன திட்டின? ஓஹோ, குடும்பமா நடிக்கிறீங்களா? ஹே மித்ரா,
இப்ப தப்பிச்சிட்டோன்னு தப்பு கணக்கு போடாதடி. இனி உன் அடிக்க போற அடி ரொம்ப பெரிய அடி, அது வேற மாதிரி இருக்கும். நல்ல வேலை விக்ரம் கிடைச்சிட்டோம். கல்யாணத்தன்னைக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு நானும் பயந்துட்டே இருந்தேன். போதும், இனி உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நலுங்கு வச்சுட்ட, நாளைக்கு இந்நேரத்துல உனக்கு கல்யாணம் தான். அதுக்குள்ள பயந்து தேவையில்லாம எங்க எல்லாரையும் வார்த்தையை விட்டு நீ போய் ரெடியா போ. வாதான்யம். மித்ரா, விக்ரம ரூம்க்கு கூட்டிட்டு போமா. ஓ கார்த்தி, நாம போய் கல்யாண வேலையில பாக்கலாம்ப்பா. வாங்க போலாம், வாங்க வாங்க. நான் கேட்டுகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருப்பா. சரி மேடம். என்ன மேடம், நாளை காலைல வரைக்கும் பையனை பத்திரமா பாத்துக்க சொன்னீங்க, இப்ப பாதிலேயே ரிலீஸ் பண்ண சொல்றீங்க. நீங்க நினைச்ச மாதிரி கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? அதை ஏன்பா கேக்குற? எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஆமா, உன் கூட நான் போன்ல பேசிட்டு இருந்தத அந்த பையனோட அம்மா ஒட்டு கேட்டுட்டு நான் தான் பையனை கடத்த சொன்னங்கறத அவ கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு அவகிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. கழுத்துல கத்திய வைக்காத குறையா என்ன மடக்கி புடிச்சு அவ லாக் பண்ணிட்டா. உண்மைய சொல்லலன்னா கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் வேற என்ன மிரட்டினா. நானும் வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு போன் ஒன்னு பண்ணிருக்கலாம்ல. ஐயோ, அதெல்லாம் பண்ணிருந்தா பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும். அந்த பையன் போனா போயிட்டு போறான் விடு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு வேற வழி கிடைக்காமையா போயிடும். சரி, அந்த பையன்கிட்ட நான் சொன்ன மாதிரி ஏதாவது போட்டோ இருந்துச்சா? எடுத்து வச்சிங்களா? அத நீங்க சொல்லி வாங்காம இருப்போமா மேடம்? இந்தாங்க. அப்படி போதா கதை? இது போதும். இந்த ஒரு போட்டோவை வச்சே நான் நினைச்சத நடத்திடுவேன். நடக்க போற தேன்மொழியோட கல்யாணத்தை நிறுத்தி அந்த டிரைவர் பையலையும் அந்த வேலைக்காரி மித்ராவையும் அந்த வீட்டை விட்டே ஓட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. நீங்க நினைச்சது நடக்கிற அளவுக்கு அந்த போட்டோல அப்படி என்னதான் இருக்கு மேடம்? இங்க பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட், இதை வாங்கிக்கிட்டு கிளம்பு. டேய், நமக்கு வர வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு. சரி வாங்க போலாம். போலாம் வா. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அந்த வினய் பையன் தான் அந்த வேலைக்காரி மித்ராவோட புருஷனா இருக்கணும்னு நான் சந்தேகப்பட்டேன். இப்ப அது உண்மையாயிடுச்சு. ஆனா பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கும்போது அவன் எதுக்காக தேனை கட்டிக்கணும்? அந்த மித்ராவும் அந்த வினையும் சேர்ந்து வேற ஏதோ பிளான் பண்றாங்க. நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் இந்த கல்யாணம் நடக்காது. இந்த போட்டோ இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இத வச்சே நான் நினைச்ச காரியம் எல்லாத்தையும் சாதிக்கிறேன். நலுங்கு வைக்கிறவங்களுக்கு ஒவ்வொன்னா எடுத்து கொடுக்க வசதியா இருக்கும். கார்த்தி, வந்தவங்களுக்கு காபி எல்லாம் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? எல்லாமே சொல்லிட்டேமா, எதுக்கும் இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா.
மித்ரா அந்த பூ விடு. என்ன நடக்க போதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. யோ இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யோ இவங்க பண்ற பில்ட் அப்ப பார்த்தா எனக்கு பயமா இருக்கியா? ஏய் நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்ட்டா நடக்குமா? யோ நீ ஏன் ஆவுன்னு உன் தொடைய வைப்ரேட்டர் மோட்ல போட்டுக்கற? இத பாரு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அப்படியே ஏதாவது நடந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நாங்க பாத்துக்கறோம். போதுமா? தம்பிய வெச்சு கூட நம்பலாம். வா வா வா, நீங்க போங்க, நான் வரேன். என்ன என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? நம்ம செட்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண போற. புது பொண்ணு மாதிரி ஜாலியா இருடி. எங்கடி, எல்லாம் இந்த கல்யாணத்தை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, நாளைக்கு கல்யாணம்டி, அப்புறம் என்ன? இல்ல மாலு, இதையுமே சாதாரணமா விட முடியாது. நீதான் பாத்தல்ல, கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு பிரச்சனை வரப்போதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. தேனு, என்ன பிரச்சனை வந்தா என்ன? அத நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்னடி சொல்றீங்க? ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம இரு. தேங்க்ஸ் டி. இருந்தாலும் இந்த விக்ரம் பையனால எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. எனக்கு முதல்ல மித்ரா கமல தான் டவுட் இருந்துச்சு, ஆனா அவங்க இத பண்ணலன்னு சொல்றாங்க டி. இந்த நாகுபாட்டி பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. இந்த ரெண்டு பேருக்கும் என் கல்யாணம் நடக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லடி. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணுவாங்க. எந்த சைட்ல இருந்து யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த மித்ராக்க மேலையும் நாகுபாட்டி மேலையும் ரெண்டு பேர் மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கடி. நீ கவலைப்படாத தேனு, நாங்க எங்க ரெண்டு கண்ணையும் அவங்க ரெண்டு பேர் மேல வச்சுக்கிறோம். மாப்பிள, எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தியாடா? ஆமாம் மேம் சார், நான் சொல்ல தான் போறேன். இதுக்கு மேல அதை தள்ளி போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏய் மாப்பிள, நானும் அன்னையில இருந்து. என்னப்பா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே டைம் ஆச்சுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோ, நீ ஏன் இருக்கிற பிரச்சனை தெரியாம கொடுத்த காசுக்கு மேல கூட்டு இருக்கா மாப்பிள? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமா, இவங்க போய் எல்லாருக்கிட்டையும் நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போறானாமா. ஐயோ, நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா, நான் இப்பவே போய் மித்ரா தான் என் மனைவி, விக்ரம் தான் என் பையன் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அது என்ன வேணா நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். டேய் சொன்னா கேளுறா, சொல்லு சொல்லுன்னு சொன்னப்ப சொல்லாம இப்ப கடைசி நேரத்துல வந்து சொல்றேன் சொல்றேன் அடம் பிடிக்கிற. வீடு முழுக்க அத்தனை ஜனம் இருக்காங்க, இப்ப போய் சொன்னா என்ன ஆகும்? பிரச்சனை பெருசுதான் ஆகும். கொஞ்சம் பொருடா டேய். ஆமா ஆமா, நாங்க வேற உன்னை நம்பிதான்ப்பா இங்க நடிக்க வந்திருக்கோம். நீ பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிட்டா உன்னால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுதுப்பா. எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பா. அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சிட்டேன், எனக்கு இதுதான் சரியின் படுது. என்னத்த யோசிச்சனே? எப்ப உன்னை பத்தி மட்டுமே யோசி, மத்தவங்களை பத்தி யோசிக்காத. ஏண்டா அத்தனை பேருக்கு முன்னாடி போய் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு சொன்னு வச்சுக்கோ, வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஒருத்தனை பத்தி சரியா கூட விசாரிக்காம மாப்பிள்ளைய பாத்துருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இது அந்த குடும்பத்துக்கு அவமானம் தான்டா. ஏ மாம் சார், விக்ரம் இவ்வளவு சீரியஸா யோசிச்சு காணாம போயிடலாம்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எப்படி என்னால அங்க வந்து நலங்களை உட்கார முடியும்? இதெல்லாம் பார்த்தா அவன் மனசு உடைச்சு போயிட மாட்டானே? அவன் எங்கட வீட்டு விட்டு ஓடி போனா? புண்ணாக்கு மட்டும் தான் அவனை கடத்தி வச்சிருந்தா? எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்ப போய் நீ சொன்ன வச்சுக்கோ, பிரச்சனை பெருசாயிரும். ஃப்ராடு பண்ணனதான் நினச்சி ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஒரு நாள்ரா, நாளைக்கு வரைக்கும் பொறுத்துரு. கண்டிப்பாக மித்ரா வந்து உண்மையை சொல்லுவா. அவளாக வந்து சொன்னான்னு வச்சுக்கோ, விஷயமே வேற. ப்ளீஸ்டா சொன்ன கேளு. யோ சும்மா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதயா? இவ்வளோ நாள் மனசு மாறாதவன் இந்த ஒரு நைட்டை தான் மாற போறல என்ன? எனக்கு தெரியும் அவள் கண்டிப்பாக மாறவே மாட்டா. தம்பி, தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பத்து ஐடியா வேணா சொல்லு, ஆனா உருப்படியான ஐடியா சொல்லு. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்படியா அந்த மித்ரா பொண்ணு மனசு மாறாது? நீங்களும் உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்லங்க முடியட்டுமே.
முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல விஷயத்த தேன்மொழி கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் முடியாது கிடையாதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லலாமே. அதுக்குள்ள எதுக்கு கூட்டத்துல வச்சு சொல்லணும்? மாப்பிள்ள, இந்த பால்கோவ மாட்டையும் கூட நல்ல ஐடியாவா சொல்றான். இந்த ஆள் சொல்ற மாதிரியே நம்ம பண்ணுவோம். என்ன சொல்ற? இந்த போட்டோவை வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். கல்யாண பொண்ணே வந்துட்டா, இன்னும் மாப்பிள்ளைய காணோம். வினை தம்பி மேலதான் இருப்பாரு, போய் கூட்டிட்டு வந்துடுறியாமா? சரிங்கம்மா. மாப்பிள்ள, நலங்கு வைக்க நேரமாச்சு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏ மித்ரா, இப்ப கூட மனசு இறங்க மாட்டேங்குதுல? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லையா?